ஓம் தத்புருஷாய பத்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 6/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி. அதிகாலை 3:35 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் திருவாதிரை. அதிகாலை 4:37 பின்பு புனர்பூசம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. மதியம் 1:45 2:45 வரை. ராகுகாலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய சந்திராசம நட்சத்திரம் மூலம் தேய்பிறை சஷ்டியாகவும் சுப முகூர்த்தமாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6 விதி எண் 3 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான மன வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கர பகவான் மறைஞ்சு இருந்தால் கூட 6ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகத்தில் உள்ள நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிஷ்ட எழுத்துக்கள் XD. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வருத்தங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே தொழிலாக இருக்கட்டும், அல்லது உத்தியோகமாக இருக்கட்டும், அல்லது குடும்பமாக இருக்கட்டும், அல்லது நட்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வருத்தம் வந்துட்டு இருக்கும். அல்லது உலகத்தில் வந்து நாம் முன்னேற முடியாட்டியும் பரவாயில்ல, நம்ம கூட உள்ளவங்க ஒருத்தர் வந்து பெருமையாக முன்னேறும் பொழுது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற ஏதாவது ஒரு வருத்தம் வந்து உங்களோட மனசை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கும், பாதிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன வருத்தங்கள் வந்து விலகக்கூடிய அளவுக்கு, அந்த வருத்தங்கள் மறையக்கூடிய அளவுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் அல்லது மன சந்தோஷம் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்பத்தில் தான் துன்பம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மதேவர். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் LA. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நடன நாட்டிய சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பத்தில்தான் இன்பம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா தேவி. அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் YD. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான நிகழ்வுகள் அரங்கேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஏதாவது கடன் பிரச்சனைக்காகவோ, அதாவது கல்யாண பிரச்சனைக்காகவோ, அல்லது தொழில் பிரச்சனைக்காகவோ இருக்கிற சொத்தை விற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் கூட அந்த விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியமான சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதறாத காரியம் சிதறாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்முக பெருமாள். அதிஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் காவி. அதிஷ்ட எழுத்துக்கள் ZN. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு, அதாவது உங்களுடைய ராசி அதிபதியோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசியல் ரீதியான வகையில் வந்து திடீர் திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். வண்டி வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கிற வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விலை மதிக்க முடியாத விஷயங்களை கூட வலைதளத்தில் காணலாம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிஷ்ட எழுத்துக்கள் AW.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் சுகஸ்தானத்தில் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. படிக்கிற வயசாக இருந்தால் படிப்புக்கு தகுந்த நல்ல சூழல் உருவாகும், அதற்கு தகுந்த மன அமைதி மிகுதியாகும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் உங்களுக்கான திறமை உங்களுக்கான தகுதியை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியான வகையில் இருந்தீங்கன்னு வைங்களேன், தொழில் ரீதியான வகையில் வந்து பணியாட்கள் கிட்ட, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையாட்கள் கிட்ட உங்களுடைய மதிப்பு அதிகமாகக்கூடிய அளவுக்கு, தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு, அந்த தொழில் ரீதியான வகையில் உங்களுக்குன்னு ஒரு தனி தகுதியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு இன்றைய நாளில் தகுதிகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணில் போட்ட காசும் பொண்ணில் போட்ட காசும் வீண் போகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் என். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்று யோசனையை வெளிப்படுத்தி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசியில் புத ஆதித்ய யோகமும் பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவானுடைய ஆதிக்கமும் இருக்கிறதுனால தெளிவான யோசனைகளை வந்து வெளிப்படுத்தி பெருவாரியான மதிப்புகளை தேடிக்க முடியும். தொழில் ரீதியான வகையில் புதிய யோசனையை புதிய செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். இருக்கிற தொழிலை மாற்றி புதிய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். இருக்கிற தொழிலேயே கிளைகளை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகும். பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பெருவாரியான லாபங்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆர்கானிக் உணவுகளில் அக்கறை காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களை கடைந்தெடுத்த கவலைகள் காணாமல் போகக்கூடிய அற்புதமான நாள். எந்த ஒரு மனசாலாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கவலை இருந்துகிட்டு இருக்கும். நாம் முன்னேறோம், அல்லது அடுத்தவங்க முன்னேறிட்டாங்க, அல்லது நாம் முன்னேற முடியல, அல்லது நமக்கு வந்து தேவையில்லாத கடன் இருந்துகிட்ருக்குது, அல்லது குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருந்துகிட்ருக்குது, தேவையான செல்வம் இருந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அல்லது குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பையன் நல்லா இருந்தால் வந்து பையனுடைய மகன் பேரன் நல்லா இல்லாமல் இருக்காரு, பேரன் நல்லா இருந்தால் அப்படின்னா மருமகள் சரியாக இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவலைகள் இருக்கும் இல்லையா, அந்த கவலைகள் விலகக்கூடிய அளவுக்கு நல்லதொரு சூழ்நிலைகள் நாடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருட்செல்வத்தின் பெரும் பாக்கியத்தை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருமாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட ஏழாம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து ஒருவருக்கொருவர் அதாவது பரிவர்த்தன பார்வையோடு, அதாவது சப்தம பார்வையோடு பார்க்கறது அற்புதமான சிறப்பு. திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும், திருமண வயசை கடந்தவங்களுக்கு கூட திருமண பேச்சு முடிவாகும். ஒரு சில பேர் வந்து கடந்த காலங்களில் விவாகரத்து ஆனவங்க அதாவது மறுமணத்தை எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு நல்ல திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் கனிந்து வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருட்செல்வத்தின் அரும்பாக்கியத்தை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் ஏ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மிதுனத்தில் சந்திரன் இருந்தால் மிகையான யோகமும் நல்ல நட்புகளும் கிடைக்கும் அப்படிங்கிற சாஸ்திர விதி. அதற்கு தகுந்த மாதிரி நல்ல நல்ல யோகங்கள், நல்ல நல்ல நட்புகள், நல்ல நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்களும் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ளவர்களும் மகத்தான சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம். கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய மெல்லிய ஆசைகள் கண்ணியத்தோடு நிறைவேறக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால ஆசைப்பட்ட விஷயங்களை வந்து சந்திக்க முடியும். ஆசைப்பட்ட விஷயங்களையும் ஆசைப்பட்ட வருமானங்களையும் சேர்த்துக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். சாதாரணமாகவே சின்ன சின்ன வியாபாரத்தில் உள்ளவங்க, நடைபாதையோரம் வந்து சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க, சின்ன
சின்ன வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய மனம் பூரிப்படையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த அளவுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெக்கத்தையும் அச்சத்தையும் விலக்கி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்ன விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RV. மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீமைகள் விலகக்கூடிய திருப்தியான நாள். பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கெட்டது, சின்ன சின்ன தீமைகள் இருக்கும். அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் வந்துட்டு இருக்கும். நீங்கள் குடியிருக்கிற பகுதியில் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனச்சங்கடங்கள் தானாக விலகும். எங்காவது ஒரு பக்கம் நம்ம ஒரு பேங்குக்கு போவோம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் சிலிண்டருக்கு புக் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அன்றாட விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு சில சங்கடங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த சங்கடங்களை வந்து நம்ம வந்து அதாவது தீர்க்கவும் முடியாது, அதுலேருந்து வெளியில் வரவும் முடியாது, வேண்டாம்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழல்கள் வந்து தானாக விலகி திருப்தியான சூழல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கேட்பதை கூட தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நட்சத்திர தேவதை. அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GU. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான பொதுவான கோச்சார பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் உறுதியாகவும் அதே சமயம் வந்து அழுத்தமாகவும் தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.Ram.